மும்மலத்தை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப நம்ம நானா விரும்பி பிறந்தானா? இல்லை. அப்ப நானா விரும்பி சாவன? அதுவும் இல்லை. நீ விரும்பி பிறக்கவும் இல்லை, நீ விரும்பி சாவவும் இல்லை. ஒரு சக்தி உன்னை ஆட்டி படைக்குது என்பதை அறிய வேண்டும். அவன் அவள் அதுவெனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம்மாதி என்பனார். அது இல்லாமல் இயற்கை ஆணாகவும் பெண்ணாகவும் அவற்று அது என்று சொல்லப்பட்ட மாட்டே ஜீவராசியிலாம் இருக்குது. இப்படி இருப்பது எல்லா இப்படி எல்லாம் உயிர் தோற்று வைத்த அந்த இயற்கை மலமாக இருக்கு, மும்மலமாக இருக்கு. இதை அறிந்து கொள்ள வேண்டும். வள்ளுவன் விரும்புகிறான் இதை. அதான் சொல்கிறான், அவன் அவள் அதுவெனும் அவை மூவினை மூன்று வகை வேணை மூன்று வகை வேணும் மூன்றே சொல்கிறான். அது தோண்டுதல், இயங்குதல், ஒடுங்குதல் மூவினையார். அது அதுக்கும் சொல்லலாம், ஆணாக பெண்ணாக மற்ற ஜீவராசி மூன்று வகை தோற்றம், இயக்கம், ஒடுக்கம். இதுக்கு காரணமாக இருப்பது அதே இயற்கை. உயிரினங்களை உயிர்களங்களுக்கு காமத்தை தருவதும், பாசத்தை தருவதும், பசியை தருவதும், உணவை தருவதும், உடம்பை வளர்ப்பதும், நரைத்தலை தருவதும், ஈழ இருமலை தருவதும், கொள்ளுவதுமாக இருக்கணும். அதே இயற்கை விஷயம் தெரிந்து கொண்டால் உனக்கு துணையாக இருந்து சிறப்பறிவு தந்து வைராக்கியத்தை தந்து அது ஈழ இருமலை மாற்றி இந்த தேகத்தின் கசடை நீக்கி இந்த தேகத்தை என்றும் வழியாத வாய்ப்பை தரும் என்பதை அறிகின்ற மகன் உனக்கு இருந்தால் நீயே பெருமைவான். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல. நீ அறிய வேண்டியவற்றை அறிகிற மகன் உனக்கு இருந்தால். சுருக்கமாக சொல்கிறேன், இது நீட்டாக பெரிய பிரச்சனை இது. ஆக உனக்கு அப்பேற்பட்ட மகன் இருந்தால் அவனை நான் மதிக்கிறேன். நான் அப்பேற்பட்ட மகன் இருந்தால், பிள்ளைகள் இருந்தால் அதுதான் நான் அறிந்த உண்மைன்னு சொல்லுவான். வள்ளுவன் சொல்லுகிறான், அதுக்கென்ன ஆரம்பத்து பிள்ளைகள் பறந்துடுச்சையா? நான் புலால் உண்டவன் தான், உயிர் கூட செய்தவன் தான், பேராசைக்காரன் தான், என்ன செய்வேன், பிள்ளைகள் வந்து அந்த குணைக்கேடு வந்துடுச்சுன்னா கவலைப்படாது. மறுபடியும் ஞானிகை வணங்க வணங்க எதை விரும்புறியோ அவனுக்கு அருள் செய்வான். அப்படிப்பட்ட அவன் ஞானிகள் எதையும் அவனை யானை பெண்ணாக்கும் பெண்ணை ஆணாக்கும் எதை வேணாம்னு செய்வார். அப்போ அவன் கேட்குறான், வள்ளு கொண்டு விரும்புகின்ற பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டும், மற்றதெல்லாம் நான் மதிக்க மாட்டோம் போயான்னு. இந்த இடத்துல யான் யாம் யாம்னு தன்னை சொல்லிக்குவான், தன்னை சொல்லுவான். அது யாம் மெய்யாக கண்டுவிட்டு ரெண்டு இடத்த யாமுங்கிற இடத்துக்கு ஒரு கருத்துகள் வரும். யாம் மெய்யாக கண்டுவிட்டு இல்லை என தோன்றும் வாய்மையும் நல்ல பெறனா ஒரு இடத்துல சொல்லுவான், தனக்கு தான் தன் கருத்தை வெளியிடும். இந்த இடத்த சொல்கிறான், நான் மதிக்கவில்லை, அவன் நான் மதிக்கிறேன்னா. அப்போ வள்ளுவன், அப்பேற்பட்ட ஒரு மகன் பிறந்தால் உலகத்துக்கு எவ்வளோ நன்மைன்னா, அதுக்கு ஈடு உண்டோ? அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த மகன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.